வெல்கம் டு மை யூடியூப் சேனல். நம்ம சேனலில் இன்னைக்கு வீக் க்ரௌடோட பிஸ்னஸ் பிளான் பற்றி பார்க்க போகிறோம். ஹியூமன் பீனாக இருக்கக்கூடிய எல்லாருக்குமே வருமானம் அப்படிங்கிறது ரொம்பவே தேவையான ஒன்று. அண்ட் இந்த வாய்ப்பு, அதாவது வருமானம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே போதுமான அளவு கிடைக்குதா அப்படின்னு கேட்டால், பலரோட வாயிலேருந்து வரக்கூடிய ஆன்சர் அப்படிங்கிறது நோ, எங்களுக்கு போதுமான அளவு வருமானம் கிடைக்கல அப்படிங்கிறது தான். இன்னொரு கேட்டகரி ஆஃப் பீப்புள் இருக்காங்க, ஸோ ஜாப்லெஸ் பீப்புள், வேலை படித்து முடிச்சுட்டு நல்ல ஒரு வேலையே கிடைக்காம சுற்றிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷனில் நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரி மட்டும்தான் மிகப்பெரும் அளவில் வருமானத்தை சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பை மக்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அடிஷ்னலாக நீங்கள் பண்ணால் கூட நீங்கள் ஃபுல் டைமாக பண்ணுற ஜாபை விட அதிகமாக இன்கம் ஏர்ன் பண்ண முடியும். ஸோ க்ரோ அப்படி, அதாவது 1 crore 2 crore இன்கம் ஏர்ன் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால், நீங்கள் ப்ரெசென்ட்லி போயிட்டு இருக்கக்கூடிய ஜாப்ல உங்களால் முடியுமாங்கிறத நீங்களே திங்க் பண்ணி பாருங்க. நம்ம லைஃப்ல நம்மளோட தேவைகள் அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. அந்த தேவைகளை ஃபுல்ஃபில் பண்ற அளவுக்கு நம்மளோட வாழ்க்கை தரத்தை மாற்றணும்னா, அதுக்கு தகுந்தாப்புல நம்ம பிசினஸ் பண்ணா மட்டுமே நம்மளோட லைஃப் ஸ்டைல நம்மளால சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ இன்னைக்கு உங்களுக்கு ஒரு எக்ஸலண்டான பிசினஸ் ப்ராஜெக்டை கொடுக்கறதுக்காக தான் வந்திருக்கேன். அண்ட் இந்த பிளானோட நேம் வீக் க்ரௌட். இந்த க்ரௌட் வீக் க்ரௌடோட பிசினஸ் பிளான் பத்தி முழுமையா நம்ம பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த கம்பெனியோடைய விஷன் அண்ட் மிஷன் வந்து கொடுத்துருக்காங்க. விஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, பிகம் த பெஸ்ட் ஆன்லைன் ஷாப்பிங் நெட்ஒர்க் தாட்ஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் வரணுங்கிறது எங்களோட மெயினான விஷன். அண்ட் மிஷன் வந்து பார்த்தீங்கன்னா, பீப்புள்ஸை கனெக்டிங், அதாவது பீப்புள்ஸ் வந்து கனெக்ட் பண்ணி, ஸோ அவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு வருமான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கணும், ஒரு மிகப்பெரிய ஒரு கம்யூனிட்டியை கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் எங்களோட மெயினான ஃபோக்கஸ். கம்பெனியோடைய மேனேஜிங் டைரக்டர் மிஸ்டர் அருணாச்சலம் சார். ஸோ கம்பெனியில் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு நபரால் தான் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய நிறுவனம் தான். ஸோ இந்த பிளாட்ஃபாரத்தில் நம்மளால் மிக பெருமளவில் வருமானத்தை சம்பாதிக்க முடியும். இந்த பிஸ்னஸில் நாம் ஜாயின் பண்ணுறதுக்காக செய்ய வேண்டியது ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தடு தான். ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னா ஒரு பெரிய அளவு முதலீடு நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இங்கே பல கோடிகள் வருமானம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸை வெறும் 1600 ரூபாயில் அவங்களால் ஸ்டார்ட் அப் பண்ண முடியும். இந்த 1600 ரூபாய் ப்ளஸ் ஜிஎஸ்டி ஸ்பெண்ட் பண்ணி இங்கே ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு ஏதாவது ப்ராடக்ட் தேவைப்படுது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா 1600 ப்ளஸ் ஜிஎஸ்டி பே பண்ணி, ஸோ உங்களுக்கு சில ப்ராடக்ட்ஸ் வந்து இங்கே கொடுப்பாங்க, அந்த ப்ராடக்டை பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ பல கோடி ரூபாய் வருமானம் உங்களால் இங்கே சம்பாதிக்க முடியும். என்ன பிளானுங்கிறத நான் உங்களுக்கு இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ரவுண்டில் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க. ஜாயின் பண்ண பிறகு நீங்கள் இந்த பிஸ்னஸை வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 3 நபருக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குறீங்க. அதாவது வாழ்க்கையில் சாதிக்கணும், அதாவது வாழ்க்கையில் லைஃப்பில் வந்து எல்லாருக்குமே பணம் தேவை, பணம் தேவையில்லாத ஆட்களே இங்கே கிடையாது. பண தேவை சம்பாதிக்கணும், அதிக அளவில் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுங்க. ஒரு 3 நபருக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குறீங்க. அண்ட் அவங்க மூலிமா 2 பேர் உள்ளே வராங்கன்னா கூட உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்ட் அப்படிங்கிறது கம்ப்ளீட் ஆகிடும். இந்த ரவுண்டில் மொத்தம் 5 placement, 3 refer நீங்கள் பண்ணியிருப்பீங்க, 2 placement அவங்க மூலிமா ப்ளேஸ் ஆகிருக்கும். இந்த ரவுண்டு கம்ப்ளீட் ஆனதுக்காக உங்களுக்கு 4000 ரூபீஸ் வந்து இன்கம் கிடைக்கும். இந்த 4000 ரூபீஸ் இன்கம், அதாவது ரிவார்ட் மாதிரி கிடைக்கும். இதில் 2500 ரூபீஸ் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ரவுண்டு போகிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா 2500 ரூபீஸ் போயிடும். வித்ராவல் 1500 ரூபீஸ் நீங்கள் இங்கே வித்ராவல் பண்ணிக்கலாம் உங்களோட முதல் ரவுண்டில். செகண்ட் ரவுண்டில் என்ன ஆகும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் இன்ட்ரோ பண்ண பர்சன்ஸை, ஃபஸ்ட்டு ரவுண்டு முடிக்கக்கூடிய பர்சன்ஸ் எல்லாம் உங்கள் அண்டரில் வந்து பிளேஸ்மெண்ட்ஸ் ஆவாங்க. பிளேஸ் ஆகும் பொழுது உங்களுக்கு 10,000 ரூபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்டு கிடைக்கும். இந்த 10,000 ரூபீஸை உங்களால் வித்ராவல் பண்ண முடியாது. அதாவது இந்த பிளானில் ஒற்றைப்படையில் 1, 3, 5, 7, 9, ஸோ இந்த மாதிரி ஒற்றைப்படையில் வரக்கூடிய எண்கள் எல்லாமே நீங்கள் ஃபண்டை வித்ட்ரால் பண்ணிக்கலாம். இரட்டைப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்டு வந்து அடுத்தது டாப் அப் தான் ஆகும். இப்போ செகண்ட் ரவுண்டில் உங்களுக்கு 10,000 ரூபாய் கிடச்சிருக்கு. இந்த 10,000 ரூபாய் தேர்ட் ரவுண்டுக்கு அப்கிரேட் ஆகிடும். தேர்ட் ரவுண்டில் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேக்கண்ட் எல்லாம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு, 5 வேக்கண்ட் கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு 40,000 ரூபாய் வருமானம் கிடைக்கும். இந்த 40,000 ரூபாயில் 5,000 ரூபாய் ரீஇன்வெஸ்ட், அதாவது வந்து ரீபர்த்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, ரீபர்த் மாதிரி இது ரீஇன்வெஸ்ட் ஆகிடுது. 25,000 வந்து ஃபோர்த் ரவுண்டுக்கு போயிடும். 30,000 ரூபாய், அதாவது 30,000 ரூபாய் அப்படிங்கிறது நமக்கு செகண்ட் ரீஇன்வெஸ்ட் பண்ணுறோம் இல்லையா, அது மூலிமா நமக்கு 30,000 கிடைக்கும். நமக்கு இங்கே 10,000 ரூபாய் ஃபஸ்ட்டு இந்த தேர்ட் சைக்கிள் தேர்ட் ரவுண்டு முடிக்கும் பொழுது 10,000 ரூபாய் நம்ம வித்ட்ரால் பண்ணுவோம். அடுத்த டைம் சேம் இதே மாதிரி கம்ப்ளீட் ஆகுதுன்னா நீங்கள் 30,000 ரூபாய் ஏர்ன் பண்ணுவீங்க தேர்ட் ரவுண்டில். இப்போ அகைன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்த் ரவுண்ட் வந்தாச்சு. ஃபோர்த் ரவுண்டில் என்ன ஆகும் அப்படின்னா 1 lakh வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே அப்கிரேட் ஆகும். அப்கிரேட் ஆகும்போது 5வது ரவுண்டில் நீங்கள் 1 lakh சம்பாதிப்பீங்க. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து 7வது ரவுண்டில் வந்து ஒரு 10 lakh ஏர்ன் பண்ணுவீங்க. 9th ரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா 1 crore ஏர்ன் பண்ணுவீங்க. 10th ரவுண்டில் 5 crore வந்து உங்களால் இன்கம் ஏர்ன் பண்ண முடியும். ஸோ இதை நீங்கள் ரிப்பீட்டடாக ஏர்ன் பண்ணலாம். ஸோ எதுவுமே 1 time கிடையாது. அந்த ரீஇன்வெஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் மூலிமா திரும்ப 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 நீங்கள் இன்கமாக ஏர்ன் பண்ணிக்கிட்டே தான் இருப்பீங்க.
டென்த் ரவுண்டில் மட்டும் உங்களுக்கு கிடைக்கக்கூடியது 5 கோடி ரூபாய். இப்போ நீங்கள் வேலைக்கு எந்த பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது, இந்த வீடியோ பார்த்துட்ருப்பீங்க. நீங்கள் வேலைக்கு போகலாம், இல்லை சொந்தமாக வந்து ஒரு சின்ன தொழில் ஆரம்பிச்சிருக்கலாம். ஸோ நீங்கள் என்ன வேணாலும் இருக்கலாம், உங்களால் இவ்வளோ குறிப்பிட்ட காலங்களில் இல்லை ஒரு 20 வருஷத்துலேயோ இல்லை ஒரு 30 வருஷத்துலேயோ நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா இத்தனை கோடிகள் சம்பாதிக்க முடியுங்கிறத திங்க் பண்ணி பாருங்கள். ஏன்னா யங் ஏஜில் நம்ம இன்கம்மை சம்பாதிச்சா தான் நம்ம வாழ்க்கையை வாழ முடியும். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வயதான பிறகு நீங்கள் வருமானம் பண்ணி அதை ஒன்றுமே பண்ண போகிறதில்ல, அதை வச்சு ஒன்றுமே உங்களால் என்ஜாய்மெண்ட் பண்ண முடியாது. ஸோ லைஃப்பில் நமக்கு ஷார்ட் டேர்மில் வருமானம் கிடைக்கிறதுக்கான ஒரு லீகலான கான்செப்ட் தேவை. உங்களுக்கு இன்றைக்கி கிடைச்சிருக்கு வீக் க்ரௌட். ஸோ இந்த வீக் க்ரௌட் மூலியமாக 10 கோடி ரூபாய்க்கு மேலே நீங்கள் சம்பாதிக்க முடியும். ஸோ அதுக்கான சோசபிள் இருக்குது. இந்த பிளானில் 10th round கம்ப்ளீட் பண்ணுறவங்களுக்கு ஒரு எக்ஸலண்ட்டான வில்லா வந்து கிஃப்டாக கிடைக்கும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரீ ரவுண்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணுறீங்க இல்லையா, அதன் மூலியமாக எக்ஸாம்பிள் வந்து செகண்ட் அண்ட் தேர்ட் திரும்ப நீங்கள் வந்து ரீஇன்வெஸ்ட் ஆகி 30,000 ரூபாய் சம்பாதிக்கும் பொழுது உங்களுக்கு ஊட்டி ட்ரிப்பு கொடுப்பாங்க. அடுத்து 3 லட்சம் சம்பாதிக்கும் பொழுது தாய்லாந்து ட்ரிப்பு, 30 லட்சம் ரூபா சம்பாதிக்கும் போது 4 lakhs கார் கிடைக்கும். அதே 3 crores நீங்கள் ஏர்ன் பண்ணும்போது பென்ஸ் கார் உங்களுக்கு இங்கே கொடுப்பாங்க. மொத்தமாக இங்கே வந்து 10 ஸ்டார் இருக்கு இல்லையா, அந்த 10 ஸ்டாரில் எந்தெந்த பொசிஷன்லாம் அப்கிரேட் ஆச்சு. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்கம் கிடைச்சிது, செகண்டில் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் அப்கிரேடு, தேர்டு நமக்கு இன்கம் கிடைச்சிது, ஃபோர்த் அப்கிரேடு, ஃபிஃப்த் இன்கம் கிடைச்சிது, 6th upgrade. இது போல் 6 கோடியே 11 லட்சம் ரூபாய் நம்ம சம்பாதிச்சிருப்போம் நம்மளோட ஒரு ஐடிக்கு. ரீபர்த் இன்கமில் வந்து பார்த்திங்கன்னா 3 கோடியே 33 லட்சம் ரூபாய் நம்ம இன்கம் எடுத்திருப்போம். ஸோ அதே போல் இந்த ஊட்டி ட்ரிப் கொடுக்கறது, அதே போல் வந்து பார்த்திங்கன்னா தாய்லாந்து ட்ரிப்பு, காரு, பென்ஸ் கார் வரைக்கும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆஃபர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அந்த ரீஇன்வெஸ்ட் மூலியமாக. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 10 ஸ்டார் இருக்குது இல்லையா, அந்த 10 ஸ்டாரில் ஒவ்வொரு ஸ்டார் எப்படி வருது, எப்படி இன்கம் வருது, நம்ம என்ன பண்ணணுங்கிறத வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு எகைன் நமக்கு ஷோ பண்ணி காமிச்சிருக்காங்க. ஏதாவது 1st ஸ்டாரில் வந்து மொத்தம் 5 vacant இருக்குது, அதில் 3 refer நீங்கள் பண்ணுவீங்க, அவங்க மூலிமா 2 reference ஆகி கம்ப்ளீட் ஆகி உங்களுக்கு ஒரு சைக்கிள் முடிஞ்சு 4000 ரூபாய் ரிவார்ட் கிடைக்கும். 1500 ரூபா வித்ட்ரால் பண்ணுவீங்க, 2500 ரூபா அடுத்தது நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்கிரேட் ஆகிடும். ஒரு 15 days வந்து வேணால் இது கம்ப்ளீட் ஆகிற பட்சத்தில் உங்களுக்கு 10,000 ரூபாய் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூ கெட் 10,000, அந்த 10,000 அப்படியே அப்கிரேடு போயிடும், இங்கே இன்கம் நமக்கு கிடைக்காது. அதே 25 days வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த 3rd round கம்ப்ளீட் ஆகும் பொழுது 40,000 கிடைக்கும், வித்ராவல் 10,000, அப்கிரேட் வந்து பார்த்தீங்கன்னா 25,000, ரீஇன்வெஸ்ட் 5,000. ஸோ இங்கே இந்த பொசிஷன் நீங்கள் அடிஷ்னலே திரும்ப திரும்ப எகெயின் அண்ட் எகெயின் வந்து பார்த்தீங்கன்னா 30,000 ரூபாய் வருமானம் நீங்கள் சம்பாரிச்சுக்கிட்டே இருப்பீங்க. முதல்ல சொல்லியிருப்பேன் 1600 ரூபாயில் ஜாயின் பண்ணலாம்னு சொல்லிட்டு, 1600+ GST, அதுக்கு எந்த விதமான ப்ராடக்ட்ஸும் கொடுக்க மாட்டாங்க. அதுவே 6600+ GST பண்ணும் பொழுது உங்களுக்கு ப்ராடக்ட்டும் உங்களுக்கு இங்கே கிடைச்சிடும். அது என்ன ப்ராடக்ட் அப்படிங்கிறத இங்கே காமிச்சிருக்காங்க, பட்டர்ஃப்ளை காம்போ ஆஃபரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ராடக்ட்ஸ் வந்து கிடைக்கும். இந்த பிளானில் ஜாயின் பண்ண விருப்பப்படக்கூடிய நபர்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள், நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. எந்த டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணி விவரங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நன்றி.